அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லா, வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா, அம்மா பாத். ஃபக்கத் கால் அல்லாஹு தஆலா ஃபி கலாமிஹில் கதீம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், வலா தஹினு வலா தஹ்சனு வஅன்தும்ல் அஅலவுன இன் குந்தும் முஃமினீன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்தியாவில் சிறுபான்மையினருடைய நிலை மிக மோசமானதாக இருக்கிறது, அச்சத்திற்குரியதாக இருக்கிறது என்று பரவலாக இன்றைக்கு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உண்மை நிலையும் அதுதான். முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் என்று வாழக்கூடிய சிறுபான்மை சமுதாயத்தவர்கள் கடந்த காலங்களில் பல்வேறு நெருக்கடிகளுக்கும் தாக்குதல்களுக்கும் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் என்றால், நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 8 மாத காலத்தில் மிக அதிகமாகவே சிறுபான்மை சமுதாயத்தினர்கள் தாக்கப்பட்டு வருகிறார்கள். கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால் வந்த ஒரு புள்ளி விவரப்படி 6 மாத காலத்தில் 600 கலவரங்கள் இந்தியா முழுவதும் நடந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டது. அதுக்கடுத்த 2 மாதங்கள் என்று இந்த 8 மாத காலத்தில் பல்வேறு விதமான கலவரங்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களாக சிறுபான்மை சமுதாயத்தினர்கள் இருக்கிறார்கள் என்றால், சொத்துக்கள், உயிர்கள் சூறையாடப்படுகிறது என்று ஒருபுறம் இருக்கிறது என்று சொன்னால், தொடர்ச்சியாக சிறுபான்மை சமுதாயத்தினரை பதட்டமாகவே வைக்கக்கூடிய திட்டமிட்ட பிரச்சாரங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். காந்தியை கொன்ற நாதராம் கோட்சேவை தேசபக்தர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மத்திய அரசுடைய அமைச்சர் சாக்சி மகாராஜி பாராளுமன்றத்தில் பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு துணிவு பெற்று விட்டார்கள். நாதராம் கோட்சேவுக்கு சிலை அமைக்க வேண்டும் என்ற கூக்குரல்களும் நாடு முழுக்க எதிரொலித்தன. கடந்த சில நாட்களுக்கு முன்னால் கோட்சேவுக்கு தமிழ்நாட்டிலும் சிலை வைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை எழுந்த போது, மனிதநேய மக்கள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டசபையிலேயே இதை கண்டித்து பேசினார். அப்பொழுது முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நிலை இல்லை என்று மறுத்தார். அந்த அளவுக்கு இந்த பிரச்சாரம், நாதராம் கோட்சேவுக்கு சிலை அமைக்க வேண்டும் என்ற பிரச்சாரம் நாடு முழுக்க மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போல தாஜ்மஹால் என்று சொன்னால் சிறு குழந்தைக்கு கூட தெரியும் அது முஸ்லிம்களுடைய அடையாளமாக இருக்கிறது என்று. முகலாய மன்னர் கட்டியதுதான் என்பதும் எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று. உலக அதிசயங்களில் கூட ஒன்று அது என்று இன்றைக்கும் வரலாறு பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த தாஜ்மஹால் இருந்த இடம் சிவன் கோயில் இருந்த இடம் என்று லட்சுமிகாந்த் வாஜ்பாய் என்ற உத்தரப்பிரதேச பாஜக தலைவர் கூறக்கூடிய அளவுக்கு அனைத்து தரப்புமே அனைத்துமே இந்துக்களுக்குத்தான் சொந்தமானது என்ற ஒரு பிரச்சாரம் இன்றைக்கு திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்று கவர்னரே, அனைவருக்கும் பொதுவான கவர்னரே ராம்நாயக் என்ற அந்த கவர்னர் சொல்லக்கூடிய வார்த்தைகள், பகவத்கீதையை தேசிய புனித நூலாக அறிவிக்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சொல்லக்கூடிய வார்த்தைகள், இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் ராமரின் பிள்ளைகளை, இதனை ஏற்காதவர்கள் இந்தியா விட்டு வெளியேறி செல்லுங்கள் என்று சாத்வி நிரஞ்சன் ஜோதி என்ற மத்திய அமைச்சர் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் பதட்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. பாஜகவுக்கு ஆதரவளிக்கக்கூடியவர்கள் ராமரின் பிள்ளைகள், பாஜகவை எதிர்க்கக்கூடியவர்கள் வழிதவறி பிறந்தவர்கள் என்றெல்லாம் அந்த நிரஞ்சன் ஜோதி என்ற எம்பி பேசிக் கொண்டிருக்கிறார். ஆதார் கார்டு வேண்டுமா, ரேஷன் கார்டு வேண்டுமா, அப்படியானால் நீங்கள் இந்து மதத்திற்கு மாற வேண்டும் என்று ஆக்ராவில் சில சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களை இந்து மதத்திற்கு மாற்றச் சொல்லி ஒரு சடங்கு நடந்ததையும் பத்திரிகைகள் வாயிலாக நாம் பார்க்கிறோம். மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வருவோம், ஆனால் அவர்கள் இந்து மதத்திற்கு மாறினால் தாய் மதத்திற்கு திரும்புகிறார்கள் என்ற அடிப்படையில் அதற்கு தடை இல்லை என்று மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நிலைமை மிக மோசமாக முன்னேறி இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பொது சிவில் சட்டம் கொண்டு வருவோம் என்றும் மத்திய அமைச்சர் சதானந்த கவுடா கூறிக்கொண்டிருக்கிறார். அதே போல ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் விநாயகர் சிலையை வைக்க வேண்டும் என்ற பிரச்சாரம் வேறு நடந்து கொண்டிருக்கிறது. லவ் ஜிஹாத் என்ற பெயரில் முஸ்லிம் இளைஞர்களை விட்டு வைக்காமல் அவர்கள் இந்து பெண்களை காதல் புரிந்து முஸ்லிம் மதத்திற்கு மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் என்று இந்துக்களிடத்தில் இருந்து முஸ்லிம்களை அந்நியப்படுத்துவதற்காக
சகோதரர்களாக மாமன் மச்சான்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில இனபேதத்தை உருவாக்கி நிச்சயமற்ற ஒரு தன்மையை உருவாக்குவதற்காக முயற்சி செய்யக்கூடிய பேச்சுக்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். குஜராத் கலவரத்தை யாரும் மறந்திருக்க முடியாது. ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். ஆயிரக்கணக்கான முஸ்லிம் பெண்கள் பாலியல் தொந்தரவுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். பல கோடி ரூபாய் பெறுமதியுள்ள இம்முஸ்லிமுடைய சொத்துக்கள் நாசப்படுத்தப்பட்டன. அத்தனையும் யார் செய்தார் என்பது அன்றைக்கு ஆட்சியில் இருந்த குஜராத் முதல்வராக இருந்த இன்றைய பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றாகவே தெரியும். ஒவ்வொரு வினைக்கும் எதிர் வினை உண்டு என்று அந்த கலவரத்தை நியாயப்படுத்தி பேசியவர் தான் இந்த நரேந்திர மோடி. இன்றைக்கு அவர் மத்திய அமைச்சரவையில தலைமை பொறுப்பு ஏற்ற பின், பிரதமராக ஆன பின், கடந்த 8 மாதங்களில குஜராத் கலவரத்தில் குஜராத் கலவரத்தை நடத்தியவர்கள், முஸ்லிம்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியவர்கள் ஒவ்வொருவராக கொஞ்சம் கொஞ்சமாக நீதிமன்றங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டுக் கொண்டே வருகிறார்கள் என்பதும் இந்த நாட்டினுடைய நீதிமன்றத்தின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை நாசப்படுத்தி வந்து கொண்டிருக்கிறது. இப்படியே நாம் வரிசைப்படுத்திக் கொண்டே செல்லலாம். கடந்த காலத்திலே நடந்த கலவரங்கள், கடந்த வருடத்து 2013 முலஃபர் நகரில் ஏற்படுத்தப்பட்ட கலவரம், அதற்கு பிறகு உத்தரப்பிரதேசத்தில அவர்கள் வெற்றி கொண்ட விதம் என்றெல்லாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் ஒரு விதமான பதட்டமான சூழ்நிலை இந்தியாவிலே இருந்து கொண்டிருக்கிற என்று சொன்னால் அது நிச்சயமாக மிகையாகாது. மகாராஷ்டிராவில மாட்டு இறைச்சியை தடை செய்யக்கூடிய சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்தை எதிர்த்து இங்கே சில இஸ்லாமிய அமைப்புகள் கூட அதை எதிர்த்து கவர்னர் மாளிகைக்கு முன்னால் நாங்கள் மாட்டிறைச்சியை மாட்டை அறுக்கப் போகிறோம் என்று அறிவிக்கிறார்கள். அந்த வாதம், அந்த செயல்பாடு நிச்சயமாக ஏற்புடையது இல்லை. அந்த இஸ்லாமிய இயக்கத்துடைய அந்த செயல்பாட்டை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே சமயத்தில் அவ்வாறு அறிவித்ததன் காரணமாக ஏற்பட்ட எதிர்விளைவுகளை நாம் இங்கே கவனத்தில் எடுக்க வேண்டும். இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள், நீங்கள் மாட்டை கொண்டு போய் கவர்னர் மாளிகையின் முன்னால் அறுத்தால் நாங்கள் ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கு முன்னால் பன்றியை கொண்டு வந்து அறுப்போம் என்று எதிர் போராட்டத்தை அறிவிக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை மிக சூடாகி கொண்டே இருக்கிறது. கடந்த வாரம் புதிய தலைமுறையுடைய நிருபர் அதனுடைய அலுவலகத்திற்கு முன்னாலே தாக்கப்பட்டார். அதற்கு அடுத்த சில நாட்களில அதே புதிய தலைமுறை அலுவலகத்திற்கு முன்னால் நாட்டு வெடிகொண்டு வீசப்பட்டு மிரட்டப்பட்டிருக்கிறது. இவ்வாறு வீசப்பட்ட சில மணி நேரங்களிலேயே மதுரை கோர்ட்டில இந்து மகா சேனையைச் சேர்ந்த ஜெயம் பாண்டியன் என்பவர் சரணடைந்து நான் தான் அதை செய்தேன் என்று ஒப்புக்கொள்கிறார். இதையெல்லாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் இங்கே சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அல்லது சிறுபான்மை சமுதாயத்திற்கு ஆதரவாக யாராவது பேசினாலோ அல்லது பெரும்பான்மை சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களை கண்டிக்கும் விதமாக, இந்துத்துவ சக்திகளை கண்டிக்கும் விதமாக யாராவது செய்தி வெளியிட்டாலோ நிச்சயமாக அவர்கள் எங்களுடைய கடும் கோபத்திற்கு ஆளாகுவார்கள் என்று RSS-ஐ பின்னணியாக கொண்ட அனைத்து இந்துத்துவ அமைப்புகளும் மத்தியிலே நம்முடைய அரசு தான் இருக்கிறது என்ற திமிர்த்தனத்தோடு ஆணவத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நிலைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிறுபான்மையினர்கள் இன்றைக்கு மிகவும் பொறுமை காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்கள் கூட அவர்களுடைய கோயில்கள் தாக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் புனிதமாக மதிக்கக்கூடிய அன்னை தெரசாவையும் கூட மதமாற்றத்திற்காக வேண்டிதான் அவர் சேவை செய்தாரே தவிர அவர் உள்நோக்கத்தோடு தான் சேவை செய்தார் என்று அவருடைய சேவையை கூட கொச்சைத்தனமாக பேசிய நிகழ்ச்சிகளும் சமீபத்தில் நடந்திருக்கிறது. இப்படி சிறுபான்மை சமுதாயத்தினரை எல்லா விதத்திலும் நசுக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும். அவர்களை இந்துக்கள் நாடுதான் இந்த நாடு என்று ஒரு நிலையை கொண்டு வர வேண்டும் என்று இந்துத்துவ சக்திகள் இன்றைக்கு திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த சூழ்நிலையில இந்தியாவில இஸ்லாமியர்களுடைய நிலை, குறிப்பாக சிறுபான்மை சமுதாயத்தினருடைய நிலை இப்படித்தான் இருக்கிறது என்பதை நாம் பொதுவாக விளங்கிக் கொள்கிறோம். ஆனால் இதற்காக வேண்டி நாம் எந்த விதத்திலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முஸ்லிம்களை பொறுத்த மட்டில திருமறை குரான் அழகான வகைகளில ஆறுதலாகவும் அதே சமயத்தில் உறுதியோடு இருக்க வேண்டியதன் அம்சத்தையும் கூட பல்வேறு கட்டங்களில் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இன்னல்லதீன காலு ரப்பனல்லா சும்மஸ்தகாமு தத்த நஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தஹாஃபு வலா தஹசனு, எங்களுடைய இரட்சகன் இறைவன் என்று சொல்லிக் கொண்டு யார் அதிலே உறுதியான கொள்கை பிடிப்போடு இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எதற்காக வேண்டி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் எதற்காக வேண்டி அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு மலக்குகள் என்று சொல்லப்படக்கூடிய தேவ தூதர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் என்ற வசனம் நம்மை உறுதிபட வைத்துக் கொண்டிருக்கிறது. ஒலா தஹினு ஒலா தஹசனு வாந்துமுல் அகலவுன இங்குத்து பூமினேன், நீங்கள் அச்சப்படாதீர்கள்,
கவலைப்படாதீர்கள், கேவலப்பட்டு விட வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், இந்த உலகத்திலேயே நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், நீங்கள் உண்மையான விசுவாசிகளாக இருக்கும் பொழுது என்று அல்லாஹு தஆலா நமக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியமான வார்த்தைகளை குரானின் மூலமாக நமக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கிறான். அதே சமயத்தில் என்னை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக நீங்கள் எளிதாக சொர்க்கத்திற்கு சென்றுவிட முடியுமா? உங்களுக்கு முன்னுண்டான சமுதாயத்தவர்களுக்கு சோதனைகளை தந்ததைப் போல உங்களுக்கு சோதனைகளை தந்து அதன் மூலமாக நீங்கள் வெற்றி அடைந்தால்தான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என்று அல்லாஹ் கூறிக்கொண்டிருக்கிறான். இந்த போன்ற வாசகங்களை எல்லாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். எதற்காக கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை, சோதனைகள் வந்து உங்களை சூழ்ந்து கொண்டேதான் இருக்கும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய இந்த வாசகங்கள் அத்தனையுமே விசுவாசிகளாக இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் அவர்கள் விசுவாசிகளாக இருக்கிறார்கள் என்பதன் காரணமாக அமைதியாக வாழ்ந்துவிட முடியாது, சுகமாக வாழ்ந்துவிட முடியாது. அவர்கள் புறக்கணிக்கப்படக்கூடியவர்களாக மாறலாம், அவர்கள் வஞ்சிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கலாம், அவர்கள் நஷ்டப்படுத்தப்படக்கூடியவர்களாக இருக்கலாம். சோதனைகள் அவர்களை சூழ்ந்து கொண்டேதான் இருக்கும். அத்தனையும் எதிர்கொண்டு யார் எதிர் சவால் போட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான முஸ்லிம்கள், மூமினீன்கள், விசுவாசிகள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான். அல்லாமா இக்பால் அவர்கள் தன்னுடைய கவிதையிலே ஒரு வரி சொல்வார், ஹர் ஏ கர்பலா கே பாத் இஸ்லாம் சிந்தா ஹோத்தாக என்று சொல்லுவார். அதாவது ஒவ்வொரு கர்பலா என்ற யுத்தத்திற்கு பிறகும் இஸ்லாம் உயிர் தெழுகிறது என்று இக்பால் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அது உண்மையான ஒரு காரியமாகத்தான், உண்மையான ஒரு வாசகமாகத்தான் நாம் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. 2002 அமெரிக்காவில் இரட்டை கோபுரங்கள் தகர்க்கப்பட்டது. தகர்த்தவர்கள் யார் என்று நாம் இப்பொழுது பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தகர்த்தவர்கள் முஸ்லிம்கள் தான் என்று அமெரிக்க ஊடகங்கள் உலகளாவிய அளவுக்கு பிரச்சாரம் செய்தது. தீவிரவாதிகள் என்று கற்பிக்கப்பட்டார்கள், பயங்கரவாதிகள் என்று புறக்கணிக்கப்பட்டார்கள். ஆப்கானிஸ்தான் என்ற ஒரு நாடே இல்லாமல் ஆக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஈராக் என்ற நாடு சூறையாடப்பட்டது. பல்வேறு விதமான முறையில் முஸ்லிம்கள் அங்கே ஒடுக்கப்பட்டார்கள். அன்புக்குரியவர்களே, ஆனால் அமெரிக்காவுடைய நிலை என்ன? சமீபத்தில் சென்று வந்த நம்முடைய சகோதரர்கள் அமெரிக்காவிலே முஸ்லிம்களுடைய நிலைகளை பற்றி சொல்லக்கூடிய சமயத்தில் இஸ்லாம் அங்கு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு அடக்குமுறைக்கு பிறகும் இஸ்லாம் வளர்ச்சி பெறும் என்ற அந்த வாசகத்தை, இக்பாலுடைய வாசகத்தை உறுதிப்படுத்தும் விதமாக அமெரிக்காவிலே இன்றைக்கு இஸ்லாம் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவிலே மட்டுமல்ல, இங்கிலாந்தில, கனடாவில, பிரான்சில என்று ஐரோப்பிய நாடுகள் அத்தனையிலேயுமே இஸ்லாம் வேகமாக வளர்ந்து கொண்டிருப்பதாகத்தான் புள்ளி விவரங்கள் கூறிக்கொண்டிருக்கிறது. 2020 முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் சமமான பலம் பெற்றவர்களாக இங்கிலாந்தில் இருப்பார்கள் என்று இன்னொரு புள்ளி விவரம், ஒரு கிறிஸ்தவ பாதிரியாரால் எடுக்கப்பட்ட புள்ளி விவரம் கூறிக்கொண்டிருக்கிறது. ஆக இது இறைவனுடைய வேதம், அதை ஏற்றுக்கொண்டவர்கள் இறைவனுடைய உண்மையான விசுவாசிகள். அந்த அடிப்படையில் இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் அவர்களுக்கு வரக்கூடிய சோதனைகளை சாதனைகளாக மாற்ற வேண்டும், இஸ்லாமை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் அந்த சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டுமே தவிர எதற்காக வேண்டியும் நாம் என்ன செய்ய வேண்டிய அவசியமில்லை, சடைவடைந்து விட வேண்டிய அவசியமில்லை. அமெரிக்காவில் பல தேவாலயங்கள் ஒன்று விலை கொடுத்து வாங்கப்பட்டு அல்லது வாடகைக்கு பிடிக்கப்பட்டு அங்கே பள்ளிவாசல்களாக மாற்றப்பட்டு கொண்டிருப்பதை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இரட்டை கோபுரங்கள் அடித்து நொறுக்கப்பட்ட, தகர்க்கப்பட்ட அந்த இடத்திற்கு அருகிலேயே கூட இருந்த ஒரு தேவாலயம் இன்றைக்கு அது பள்ளிவாசலாக மாற்றப்பட்டிருக்கிறது என்று அமெரிக்காவுக்கு சென்று வந்தவர்கள் கூறிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இஸ்லாம் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதே அடிப்படையிலே தான் முஸ்லிம்கள் இந்த நாட்டில, அதாவது இந்தியாவில, அவர்களுடைய நிலை பதட்டத்திற்குரிய சூழ்நிலையாக இருந்தாலும் கூட இந்த பதட்டத்திற்குரிய சூழ்நிலைகள் மூலமாக இஸ்லாம் மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு நாம் அனைவருமே உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற அந்த தைரியத்தோடு, உறுதியான கொள்கை பிடிப்போடு, நெஞ்சுரத்தோடு தான் இந்த சோதனைகளை நாம் அணுகிக் கொள்ள வேண்டுமே தவிர எதற்காக வேண்டியும் கவலைப்படக்கூடாது. பாபரி பள்ளிவாசல் உடைக்கப்பட்ட சமயத்தில் அப்பொழுது நாமெல்லாம் பதட்டம் அடைந்தோம், வேதனைப்பட்டோம். இந்த நாட்டிற்காக நம்முடைய இழப்புகள் என்ன, இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக நாம் எப்படியெல்லாம் அர்ப்பணித்திருக்கிறோம், அப்படிப்பட்ட இந்த நாட்டிலேயே நம்முடைய வழிபாட்டு தலைமை உடைக்கப்பட்டிருக்கிறதே என்று நாம் அன்றைக்கு குமுறி கொண்டிருந்தோம். ஆனால் அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் அந்த பள்ளிவாசல் இழந்த பிறகு முஸ்லிம்களுக்கு மத்தியில் விழிப்புணர்வு ஏற்பட்டு இந்தியாவிலே, குறிப்பாக தமிழ்நாட்டிலே, இனிமேல் முஸ்லிம்களுக்கு பாதிக்கக்கூடிய எந்த அம்சமாக இருந்தாலும் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் கலந்துடக்கூடிய அளவுக்கு
அவர்கள் குரல் ஒரே குரலாக உருவாகக்கூடிய அளவுக்கு பல அமைப்புகள் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. பள்ளிவாசல் உடைக்கப்பட்ட பிறகுதான் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் உருவானது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதே போல பல்வேறு இயக்கங்களும் கூட இந்த நிகழ்ச்சிக்கு பிறகுதான் உருவாகி இருக்கிறது. நாம் பயங்கரவாதிகள், நாம் தீவிரவாதிகள் என்று எப்பொழுதெல்லாம் நாம் சுட்டிக்காட்டப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் இவர்கள் எந்த கொள்கை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்ற ஆய்வு மனப்பான்மைதான் பிற சமுதாயத்து மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த ஆய்வின் காரணமாகத்தான் அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக ஈர்க்கப்பட்டுக் கொண்டே வருகிறார்கள். இந்த அச்ச உணர்வு இந்துத்துவ சக்திகளுக்கு இருக்கிறது. இதே போக்கிலே விட்டுவிட்டோம் என்று சொன்னால் வெகு சீக்கிரத்திலேயே இங்கே முஸ்லிம்கள் மிகைத்து விடுவார்கள் என்ற அச்ச உணர்வின் காரணமாகத்தான், முன்னெச்சரிக்கையுடைய உணர்வின் காரணமாகத்தான் இதுபோன்ற அட்டூழியங்களையும் இதுபோன்ற அநியாயங்களையும் இந்துத்துவ சக்திகள் செய்து கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹுத்தாலா நமக்கு சோதனை தருகிறான், நாம் அதிலே வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியோடு தான் இந்த பிரச்சனைகளை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர எந்த விதத்திலும் நாம் சடைவடைந்து விடக்கூடாது, சோர்வடைந்து விடக்கூடாது, நாம் கொண்ட கொள்கைகளிலே நிலை குலைந்து விடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, நாம் இப்பொழுது சிந்திக்க தலைமை கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மிடத்தில் இரண்டு ஆயுதங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஒன்று அறிவாயுதம், இன்னொன்று மக்களை நேரடியாக தாக்கக்கூடிய ஆயுதங்கள். இந்த இரண்டிலே எது சரியானது என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் அறிவாயுதம் தான் நிச்சயமாக மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் முஸ்லிம்களுடைய நிலைகளை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு ஒவ்வொரு மாநிலத்திலேயும் 30 மாநிலங்கள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 30 மாநிலத்திலேயும் ஒவ்வொரு மாநிலத்திலேயும் முஸ்லிம்கள் ஒன்றிணைந்து ஒரே அணியாக திரண்டு அவர்கள் தங்களுக்குரிய ஓட்டுகளை எல்லாம் இணைத்து சேர்த்து பயன்படுத்துவார்கள் என்று சொன்னால் குறைந்தது ஒரு 5 எம்பிக்களை கொண்டு வர முடியும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் 150 எம்பிக்களை இன்றைக்கு கொண்டு வர முடியும். அந்த அளவுக்கு இந்தியாவுடைய ஓட்டு அளிக்கக்கூடிய சக்திகளாக முஸ்லிம்களுடைய எண்ணிக்கைகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த பரிதாபமான ஒரு நிலை என்ன தெரியுமா, முஸ்லிம்களுடைய ஓட்டு வங்கியை மையப்படுத்தி தான் எல்லா அரசியல் கட்சிகளுமே இன்றைக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கிறது. ஆதாயம் அடைவதற்காக முஸ்லிம்களை ஏமாற்றக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய கட்சியிலே முஸ்லீம் வேட்பாளர்களை நிறுத்துகிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் கூர்ந்து கவனித்தோம் என்றால் எந்த தொகுதியிலே முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கிறார்களோ அந்த தொகுதியிலேயே பல முஸ்லிம்களை பல கட்சிகளும் பயன்படுத்தி போட்டியிட வைக்கின்றன. ஒரே தொகுதிகளிலே 4 முஸ்லீம் வேட்பாளர்கள் 4 வெவ்வேறு விதமான கட்சிகளுடைய பெயரால் போட்டியிடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டால் ஒட்டுமொத்தமாக அந்த 4 பேருமே தோற்றுவிடக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கு உருவாகியிருக்கிறது. அதற்கு மிக சமீபத்திய உதாரணம் கடந்த ஆண்டு நடந்த உத்தரப்பிரதேசத்தினுடைய பாராளுமன்ற தேர்தலை எடுத்துக்கொள்ளலாம். 80 தொகுதிகள் அந்த மாநிலத்தில் இருக்கிறது. இதுவரைக்கும் சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து அங்கே முஸ்லிம் எம்பிக்கள் இருந்து கொண்டேதான் வந்திருக்கிறார்கள். குறைந்தது 5 எம்பிக்களாவது இருந்ததாகத்தான் வரலாறு இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த தடவை அந்த முஸ்லிம்களுக்கு மத்தியில அரசியல் கட்சிகளுடைய பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சியில அவர்கள் மாட்டிக்கொண்டதின் காரணமாக, மதி இழந்ததின் காரணமாக பல்வேறு கட்சிகளில் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அதன் காரணமாக 71 இடங்களிலே பிஜேபி வெற்றி பெறுகிறது. ஒரு நபர் கூட, ஒரு முஸ்லீம் கூட எந்த கட்சி சார்பாகவும் அங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக வரவில்லை என்ற ஒரு கேவலமான, அதே சமயத்தில் மிக வேதனையான நிகழ்ச்சி சமீபத்திய தேர்தலிலே நடந்திருக்கிறது. இதே போன்ற ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு இந்தியாவிலே அதிகமாக இருக்கிறது. இந்த கட்டத்தில் தான் முஸ்லிம்கள் அறிவுபூர்வமாக யோசித்து ஆய்வு செய்து முஸ்லிம் ஓட்டுகளை ஒன்றிணைப்பதற்கு சாத்தியக்கூறுகளை ஆராய வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசையாகவும் நம்முடைய கோரிக்கையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அதை விடுங்கள், தமிழகத்திற்கு வாருங்கள். தமிழகத்தில் 120,000 முஸ்லிம் ஓட்டுகளை கொண்ட ஒரு தொகுதி இருக்கிறது என்று சொன்னால் நன்னிலம் தொகுதி எடுத்துக்கொள்ளலாம். அந்த நன்னிலம் தொகுதியில, சட்டமன்ற தொகுதியில 120,000 முஸ்லீம் வாக்குகள் மட்டும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அங்கே உள்ள ஒரு வேதனையான நிகழ்ச்சி என்ன, இதுவரைக்கும் நன்னிலம் தொகுதியில நடந்த எந்த தேர்தலிலும் எந்த ஒரு முஸ்லீமும் வெற்றி பெறவே இல்லை. மிக குறைந்த எண்ணிக்கை கொண்ட பிற சமுதாயத்து மக்கள் தான் அங்கே எம்எல்ஏக்களாக மாறியிருக்கிறார்களே தவிர 120,000 ஓட்டுகளை கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்திலிருந்து இதுவரைக்கும் நன்னிலத்தில ஒரு நபர் கூட என்ன செய்யப்பட வெற்றி பெறவில்லை என்பது என்ன, எங்கே போய் சொல்லிக் கொண்டிருக்க முடியும்? அதே போல 60 தொகுதிக்கு மேல் 80,000 முஸ்லீம் ஓட்டுகள் இருக்கக்கூடிய நிலை தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல 100,000 அதிகமான முஸ்லீம் வாக்குகளை கொண்ட 30 அதிகமான தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. நன்னிலம், கடலாடி, மதுரை மத்தி, சேப்பாக்கம், அதே போல
பாளையங்கோட்டை, திருச்செந்தூர் என்று 30 அதிகமான தொகுதிகளில 100,000 அதிகமான முஸ்லீம் வாக்காளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவைகளை எல்லாம் கூட்டி கழித்து பாருங்கள். அந்த வாக்குகளை எல்லாம் ஒன்று சேர்த்து பொதுவான முஸ்லீம் வேட்பாளரை நிறுத்தி வைத்து அதன் மூலமாக எம்எல்ஏக்களை எம்பிக்களை உருவாக்க முடிகிறது என்று ஒரு கணக்கு போட்டு பாருங்கள். அன்புக்குரியவர்களே, தமிழ்நாட்டிலேயே நமக்கு நாமே 100 எம்எல்ஏக்களை, முஸ்லீம் எம்எல்ஏக்களை உருவாக்க முடியும் என்ற ஒரு நிதர்சனமான உண்மை நமக்கு புரியாமல், நமக்கு தெரியாமல் மறைந்து கிடக்கிறது என்பதுதான் வேதனையானது. 100 எம்எல்ஏக்களை மட்டுமல்ல, 16 எம்பிக்களை கூட நாம் என்ன செய்ய முடியும், இந்த தமிழ்நாட்டிலே மட்டுமே உருவாக்க முடியும். நம்மை மீறி சட்டசபையிலோ அல்லது பாராளுமன்றத்திலோ நம்முடைய சமுதாயத்திற்கு எதிராக, நம்முடைய சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு சட்டத்தையும் கூட, எந்த ஒரு மசோதாவையும் கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த முடியும். இன்றைக்கு பொது சிவில் சட்டம் வர வேண்டும் என்று கூக்குரல் இடுபவர்கள், கர்வாபசி என்ற பெயரில தாய் மதத்திற்கு திரும்புங்கள், பிற மதத்தவர்கள் மதம் மாறக்கூடாது, பிற மதத்திற்கு செல்லக்கூடாது என்று கூக்குரல் இடக்கூடியவர்களை எல்லாம் இதுபோன்ற எம்பிக்களுடைய எண்ணிக்கையை பலத்தின் மூலமாக நிச்சயமாக தடுத்துவிட முடியும். ஆனால் அந்த சூழ்நிலை தமிழ்நாட்டிலே இல்லை. அன்புக்குரியவர்களே, தமிழ்நாடு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த முஸ்லிம் உலகிலேயே பள்ளிவாசல் என்பது வாராந்திர பிரச்சார மேடையாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே எடுத்துக்கொண்டால் 8,000-10,000 அதிகமான பள்ளிவாசல்கள் இருப்பதாக புள்ளி விவரங்கள் கூறிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் அவர்கள் விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் நிச்சயமாக சமுதாயத்திற்காக வேண்டி பிரச்சாரம் பண்ணியே தீர வேண்டும், சமுதாயத்துடைய நல்லது கெட்டதுகளை பற்றி சொல்லியே தீர வேண்டும் என்ற ஒரு கட்டாயமான நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அந்த ஜும்மா பிரச்சாரத்திலே முஸ்லிம்களை ஒன்றிணைக்கக்கூடிய கோரிக்கைகளை மையமாக வைத்து பிரச்சாரம் மேற்கொண்டோம் என்று சொன்னால், வாரந்தோறும் நடக்கக்கூடிய அந்த பிரச்சாரத்தின் மூலமாக ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தையும் என்ன செய்ய முடியும், ஒன்று சேர்க்க முடியும். ஆனால் அதுபோன்ற சூழ்நிலை இன்றைக்கு இல்லை என்பதுதான் வேதனைக்குரிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் பல சோதனைகளை கடந்தாக வேண்டும். அந்த சோதனைகளை கடக்கக்கூடிய பாதைகளிலே தான் சோதனை என்ற பெயரிலே மோடி அரசு இன்றைக்கு இந்துத்துவ சக்திகளுடைய RSS உடைய பின்னணியோடு நமக்கு பல்வேறு நெருக்கடிகளை தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நெருக்கடிகள் அத்தனையுமே நமக்கு நம்மை புடம்போடக்கூடிய, புடம்போட்டு நம்மை நாமே தங்கங்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் நாம் வாய்ப்பாகத்தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர, எந்த கட்டத்திலும் நாம் பயப்பட்டு விடக்கூடாது, அச்சப்பட்டு விடக்கூடாது, பின்வாங்கிவிடக்கூடாது. திருமறை வசனம் ஒன்று நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறது, நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் அச்சப்படாதீர்கள், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், நீங்கள் உண்மையான விசுவாசிகளாக இருந்தால் என்ற இந்த திருமலை வசனம் தான் நம்மை வழிநடத்த வேண்டும். எப்பேற்பட்ட சோதனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை தர வேண்டும். அல்லாஹ் அதற்கு அருள் புரியட்டும் என்று கூறிக்கொண்டு எனது இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.